எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த சேனல்ல உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஷார்ட் கேப்ல போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ இப்ப ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு ஒரு நல்ல லீவ் சீசன். ஸோ இந்த சீசன்ல ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய வேலையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து வேற விஷயங்களை செய்யறோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ரொட்டீன் வேலைக்கு வரும்போது இன்னும் புத்துணர்ச்சியோட இன்னும் உத்வேகத்தோட நம்ம வேலையை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ். மற்றபடி இன்னைக்கான வீடியோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு புரை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அதாவது எலும்புகள் அதோட உறுதித்தன்மையை இழந்து ரொம்ப வீக் ஆகிறது தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் எலும்புகளோட அமைப்பு நம்ம பலவாட்டி இதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியது எலும்பு மஜ்ஜை, இங்க போன் மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சாஃப்டான பகுதி. அதை தவிர அந்த எலும்பை சுற்றி இருக்கிற மற்ற பகுதிகள் எல்லாமே கடினமான உறுதியான எலும்புகளால் ஆனது. ஸோ அந்த எலும்புகள் எப்படி இருக்கும்னா, செல்லுகள் எப்படி நம்ம உடம்பு பூரா செல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த எலும்புகள் ஏதாவது ஆயிருக்குன்னா செல்கள், சின்ன சின்ன எலும்பு செல்கள் இருக்கு. இந்த எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையை தரதே வந்து இந்த எலும்பு செல்கள் தான். ஆனால் ஒரு விஷயம், நம்ம உடம்புல எப்படி எல்லா செல்களும் வளர்ந்து வளர்ந்து வயதாகி விழுந்து திரும்பி முளைக்குதோ, இப்போ நம்ம முடினா முடி வந்து வயதாகி விழுந்துருது, அதுக்கப்புறம் புதுசாக முடி வருது. அதே மாதிரி தான் தோலில் இருக்கிற செல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலைனாலும் நிறைய தோள்கள் வந்து காஞ்சி போய் உதிர்ந்து அதுக்கப்புறம் புதுசாக வருது, நகம் புதுசாக முளைக்குது. அதே மாதிரி தான் எலும்புங்க, எலும்பும் வந்து எலும்புக்குள்ளே இருக்கிற செல்களும் வந்து தொடர்ந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், வயதாகி வயதாகி விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் புது புது செல்கள் அங்கே உருவாகிட்டே இருக்கும். இப்போது வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இறக்கிற செல்களோட எண்ணிக்கை கம்மி, ஏன்னா பிறக்கிற செல்களோட எண்ணிக்கை அதிகம். ஸோ அதனால் என்ன ஆகும், எப்பவுமே எலும்பு உறுதியாக இருக்கும் சின்ன வயசில், ஏன்னா புதுசு புதுசான செல்கள் உருவாகிட்டே இருக்கு, இறக்கிற செல்கள் கம்மி. ஆனால் வயது அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது, அப்படியே ஆப்போசிட் ஆகுது. பிறக்கிற செல்கள், புதுசாக உருவாகிற செல்கள் கம்மியாகுது, ஆனால் இறக்கிற செல்கள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எலும்பு புரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்புக்குள்ள செல்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுதுனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எலும்பு வந்து வீக் ஆகிடும். அப்படி எலும்பு வீக் ஆகும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ராக்சர், எலும்பு முறிவு போன்றவை ஏற்படும். இப்போ இந்த எலும்பு புரையினால ஆஸ்டியோபோரோசிஸ்னால எந்த போன் அதிகமாக ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, முதல்ல கையில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு ஃப்ராக்சர் வருங்க, அது வந்து கோலிஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அதான் கரெக்டாக இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும், ஈஸியாக டப்புன்னு உடஞ்சிரும். ஸோ இது அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலும்பு, இதுதான் கோலிஸ் ஃப்ராக்சர். ஸோ இந்த இடத்துல ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகலாம். அப்புறம் வந்து நம்ம கால் மூட்டுகள் அதுவுமே ரொம்ப வீக் ஆகும், ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகலாம். ஆனால் அதை விட முக்கியம் இடுப்பு, இது வந்து இடுப்பு எலும்பு, இது வந்து பேலன்ஸ் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடுப்பு எலும்புகள் வந்து இதெல்லாம் வந்து வீக் ஆகிருங்க. ஸோ இந்த இடுப்பு எலும்புகள் வீக் ஆகும்போது இந்த இடத்துல ஃப்ராக்சர் வரலாம், எலும்பு முறிவு ஏற்படலாம். கடைசியாக வந்து நம்ம முதுகுத்தண்டுலையும் வந்து எலும்புகள் வீக் ஆகலாம், வீக் ஆகிறதுனால ஃப்ராக்சர் ஏற்படலாம். ஃப்ராக்சர் தான் ஏற்படணும்னு அவசியம் கிடையாது, நம்ம பாடி உடம்பே வந்து ஒரு மாதிரி வளைஞ்சாப்புல ஆகிடுவோம், ரொம்ப அதிகமான கால் வலிகள்லாம் ஏற்படும் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு, ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கோலிஸ் ஃப்ராக்சர், இந்த கையில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வேகமாக விழுகணும்னு அவசியம் இல்லை, சும்மா நின்றுக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக தரையில் விழுந்தீங்கனாலே நம்ம கை முதல்ல தரையில் போய் படும்போது முதல்ல உடையக்கூடிய இடங்கிறது இந்த இடம் தான், இது கோலிஸ் ஃப்ராக்சர் சொல்லுவோம். உடனே இந்த இடத்துல வீக்கம் ஏற்படும், கைகளை அசைக்க முடியாது, வலி லைட்டாக இருக்கும், ஆனால் வீக்கம் நிறைய இருக்கும் கோலிஸ் ஃப்ராக்சர் ஏற்படும் போது. அதுலேயும் வயதானவங்க சும்மா சாதாரணமாக கீழே உட்காந்துருக்கும் போது கையை வேகமாக வச்சுட்டாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ அதை பற்றி பின்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல யாருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் தான், அதுலேயும் வயதான பெண்கள், மாதவிடாய், மெனோபாஸ் சீக்கிரம் அட்டைன் பண்ண பெண்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அதிகமாக ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அந்த நேரத்தில் குறையுது, மெனோபாஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் குறையுது, அதனால எலும்பு தேவையான சக்தி கிடைக்கல அப்படிங்கிறது தான் காரணமாக சொல்லப்படுது. இதுதான் முதல் நம்பர் ஒன் ரீசன். அதுக்கப்புறம் வயதானவங்களுக்கு பொதுவாகவே ரெண்டு குரூப், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது 30 வயசில் வந்து நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மை பீக்குக்கு போயிடுது. அந்த 30க்கு அப்புறம் 40, 50, 60 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலும்பு செல்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் வயது ஆக ஆக கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க யாருக்காவது வந்து இடுப்பெலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு, கையெலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்திருக்கலாம், இல்லாமே இருந்திருக்கலாம், அதனால் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் பாடி ஃப்ரேம் சைஸ், சில பேர் இயல்பிலேயே வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாகவும் சின்னதாகவும் இருப்பாங்க, அதான் பாடி ஃப்ரேம் சைஸே ரொம்ப கம்மி.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு 130 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க ஹைட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எலும்புகளும் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்காது, ஈஸியாக எலும்பு புறை ஏற்படலாம். அப்புறம் வந்து ஹார்மோன் காரணங்கள், அதாவது தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா தைராய்டு பிரச்சனையினாலையும் ஏற்படலாம், இல்லை தைராய்டுக்காக மாத்திரை சாப்பிடும்போது அதிக அளவு தைராய்டு சப்ளிமெண்ட் மாத்திரைகள் சாப்பிடும்போது அதுவுமே வந்து எலும்பு உருக்கி நோயை ஏற்படுத்தலாம். கால்சியம் குறைபாடு, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா அது எலும்பு உருக்கி நோயை ஏற்படுத்திடும். அப்புறம் சாப்பாடு சாதாரணமாகவே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு. இப்போ ஸ்டீராய்டு மாத்திரை எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எலும்பு புறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து வேறு சில விஷயங்களும் எடுத்துச்சுன்னு வைங்க, நம்ம வந்து சுத்தமாகவே எக்ஸசைஸே பண்ண மாட்டோம், கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம், எப்பவுமே வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், அப்புறம் நம்ம மது சாப்பிடுவோம், ஆல்கஹால் சாப்பிடுவோம், அப்புறம் நிக்கோட்டின் டொபேக்கோ புகைப்பிடிப்போ இல்லை புகையிலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க மூணு பேரும் முக்கியமான கல்பிரிட்ஸ். இவங்க மூணு பேர் இருந்தாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எலும்பு புறை ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஸோ எலும்பு புறையினால எலும்புகள் வீக்காக இருக்கும்போது ஆகக்கூடிய வரக்கூடிய ஃப்ராக்சர் அப்படிங்கிறது இந்த கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்னு சொன்னேன். ஸோ இந்த எலும்பு முறிவு ஆறில் ஒருத்தருக்கு வரக்கூடியது இந்த கோலிஸ் ஃப்ராக்சர். ஆனால் இந்த எலும்பு முறிவு பொறுத்த வரைக்குங்க இது வந்து என்னென்னா இந்த ஒரு சின்ன பீஸ் இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிரும். பொதுவாக இது வந்து கூடிடும், ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். நம்ம வந்து அதுக்குரிய பிளாஸ்டர் கொடுக்கணும், அதுக்குரிய கட்டு போடணும். ஆனால் நம்ம இந்த ஃப்ராக்சர்லாம் பொறுத்த வரைக்குங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது இது வந்து இரண்டு எலும்புகள் இருக்குங்க இந்த கையில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு எலும்பு, இது வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது அல்னான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எலும்புகள், இந்த இடத்துல குட்டி குட்டி எலும்புகள் இருக்குது மணிக்கட்டில், அதுக்கப்புறம் இங்கேயும் எலும்புகள் இருக்குது. அதை தான் இப்போ வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இந்த எலும்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கையோட ஒரு பர்டிகுலர் பொசிஷன், இப்போ வந்து கை வந்து இப்படி இருக்குது, அப்புறம் திருப்புறோம், நேராக்குறோம், மேலே தூக்குறோம், கீழே மடக்கிறோம், கைகளை விரிக்கிறோம், மடக்கிறோம், இது எல்லாமே மூமெண்ட்டு. இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது, ஆனால் ஒரு ஃப்ராக்சர்னு ஆகும்போது உங்களால் சில மூமெண்ட்டை பண்ண முடியாது. முக்கியமாக இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுது அப்படிங்கும்போது உங்களோட எல்லா மூமெண்ட்டும் நடக்காது. ஏன்னா இந்த மூமெண்ட்டுக்கும் இந்த எலும்பு தேவை, இந்த சைடு மூமெண்ட்டுக்கும் இந்த எலும்பு தேவை, கைகளை நீட்டி மடக்கிறது எல்லாத்துக்குமே இந்த எலும்பு தேவை. ஒரு சின்ன பார்ட்டு தான் உடையுது, ஆனால் இது உடையிறதுனால நம்மளோட மூமெண்ட் எல்லாம் பாதிக்கப்படுது. அதனால தான் வந்து நாம் வந்து ஒரு ஆர்த்தோபீடிஷியன், ஒரு எலும்பு முறிவு மருத்துவரோட நேரடி கண்காணிப்பில் இதை ரிடக்ஷன் பண்ணி கரெக்டாக கட்டு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணல, கரெக்டாக இந்த அலைன்மெண்ட்டு, அதாவது அலைன்மெண்ட்னா ஒரு நேர்கோடு, அதோட நேர்கோடு உடம்புல ஃப்ராக்சருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நேர்கோட்டில் இதை கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் எல்லா ஃப்ராக்சர்லையும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வைங்க, இது வந்து கால் எலும்புகள், இந்த கால் எலும்புகளில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கால் எலும்புகள் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா கரெக்டான பொசிஷனில் முதல்ல எலும்புகளை அலைன்மெண்ட் பண்ணிட்டு நேர்கோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிளாஸ்டர் போடணும். ஸோ அப்படி நேர்கோட்டில் வச்சு பிளாஸ்டர் போட்டால் தான் அந்த எலும்புகள் வந்து கரெக்டான நிலையில் கூடும். மறுபடியும் அது கூடின அப்புறம் நம்மளுக்கு இதே மூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா இது கரெக்டான அலைன்மெண்ட் நேர்கோட்டில் இல்லை அப்படின்னா ஃப்ராக்சர் கூடிடும். ஆனால் இந்த எலும்புகள் கூடினதுக்கு அப்புறம் நம்மளோட மூவ்மெண்ட் வந்து முதல்ல இப்படி இருந்த மூவ்மெண்ட் வந்து இவ்வளோதான் இருக்கும். முதல்ல இவ்வளோ தூரம் தள்ளக்கூடிய மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப தள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி 100% இருந்த மூவ்மெண்ட் வந்து 70%, 50%, 10% அளவு கூட குறைஞ்சிடும். நம்மளால கைகளையே உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு குறையும். ஏன்னா அது கரெக்டாக அலைன்மெண்ட் இல்லாதது தான். ஸோ அதனால் எலும்பு முறிவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இப்போ பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்குமே நிறைய இந்த இரண்டு கைகள் முறிவு, இந்த எலும்புகள்லாம் முறிகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எலும்பு முறிவுலாம் ஏற்படும் போது அது வந்து கரெக்டாக திருப்பி கூடணும். என்ன ப்ராப்ளம்னா இந்த எலும்புகளும் இந்த எலும்புகளும் சேர்ந்துக்கும், இது ரெண்டும் சேர்ந்துக்குச்சுன்னா என்ன ஆகும், நம்மளால சரியாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எலும்புகளும் இந்த எலும்புகளும் திடீர்னு கிராஸாக போய் சேர்ந்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் அது தப்பாக சேர்ந்துக்குச்சு. அப்போ அதை தப்பாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மூவ்மெண்ட் எல்லாம் போயிடும். அப்போ திருப்பி சர்ஜரி பண்ணணும், திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி அதை கூடினதை திருப்பி சரியாக்கி திருப்பி நேராக்கணும். அதோட சக்ஸஸ் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணும்போதே கரெக்டான பொசிஷனில் வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேர் பண்ணுற தப்பு வந்து நாம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளே சாதாரணமாக ஒரு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிடுறாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் சரியாக கூடாமல் போய் நிறைய பேர் பின்னாடி கஷ்டப்படுறாங்க.
ஸோ அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். நம்ம மூமெண்ட் திருப்பி நம்மளுக்கு 100% மூமெண்ட் கிடைக்கணுமா, தயவு செஞ்சு எலும்பு டாக்டரோட ஹெல்ப்பை நாடுங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கு. சியாம் சொல்லக்கூடிய சில கருவிகள்லாம் இருக்கு, அந்த கருவிகளை வச்சு கரெக்டாக அந்த எக்ஸ்ரே மூலமாக உங்க எலும்புகளை பார்த்துக்கிட்டு அதை கரெக்டாக ரிடியூஸ் பண்ணி க்ளோஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைனா ஓப்பன் சர்ஜரியாக இருந்தாலும் அதை கரெக்டாக நேர்கோட்டில் வச்சதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப 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 கம்மி கம்பேர்ட் டு மற்ற முறைகள் நம்ம பண்ணும்போது. ஸோ தயவு செஞ்சு எலும்பு முறிவு பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது லோக்கலாக ட்ரை பண்ணாமல் தயவு செஞ்சு ஆர்த்தோ டாக்டர் எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட வாங்க. எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து வேணாம், உணவு போதும், உடற்பயிற்சி போதும் சொல்லிட்டு இருக்கேன். நானே வந்து இதை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இப்போ இதோட முக்கியத்துவத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன, சின்ன வயசுல இருந்தே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங் போன்ற எல்லா உடற்பயிற்சிகளுமே வந்து நம்ம உடம்புக்கு நம்ம எலும்புகளுக்கு உறுதியை தரக்கூடியது. எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணுங்க, வெயிட் தூக்குற எக்ஸசைஸ் முதற்கொண்டு பண்ணலாம். ஆனால் இது சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தோம்னா இதோட பெனிஃபிட் ஜாஸ்தி. நம்மளுக்கு கண்டிப்பாக எலும்போட உறுதித்தன்மை ரொம்ப நாள் நீடிக்கும். ஆனால் நம்ம லேட்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஏன்னா வயதானதுக்கு அப்புறம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷன்னா மெதுவாக நிதானமாக பண்ணணும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. எந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ வாக்கிங் போங்க. நார்மலாக எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கிறேன். எந்த முறையில் நடக்கணும், எந்த மாதிரி போஸ்டர், எந்த மாதிரி பாடி பொசிஷன் நம்மளுக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் நம்மளுக்கு எந்த வலிகளும் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட நான் சொல்ல நடந்து காட்டின முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடந்து காட்டின முறை இந்த எலும்புகளுக்கும் நல்ல உறுதித்தன்மையை கொடுக்கும். அதனால சிம்பிளான விஷயம் இதுதான். நீங்கள் கரெக்டாக நடக்கணும், டெய்லி வந்து சிம்பிளாக வாக்கிங்காவது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிங்க. கால்சியம் எடுத்துக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க இது ஒரு விஷயம் என்னன்னா கால்சியம் சப்ளிமெண்டேஷன், கால்சியம் மாத்திரைகள் இதுக்காக நம்ம சாப்பிடும்போது சம்டைம்ஸ் கிட்னி ஸ்டோன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய கால்சியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1000 மில்லிகிராம்ல இருக்கும். ஆனால் வயது ஏற ஏற இது அதிகமாகும். இப்போ 60 வயசுல வந்து 1200 மில்லிகிராம் தேவைப்படும் கால்சியம். ஆனால் இந்த கால்சியம் வந்து அதுக்காக நம்ம மாத்திரையாக இருக்கிறத விட கொஞ்சம் மாத்திரைகள் மீதி உணவு மூலமாக சேர்த்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டு. அதனால் பாலில் நல்ல கால்சியம் சத்து இருக்குது, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகளில் நல்ல கால்சியம் சத்து இருக்குது, அப்புறம் நான்வெஜ்ஜில் மீன் உணவு வகைகளில் நல்ல கால்சியம் இருக்குது, முட்டை எடுத்துக்கலாம், பல வகைகளில் லெமன் ஆரஞ்சு போன்ற விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உணவு மூலமாகவும் கால்சியம் சத்தை கொடுக்க முடியும். உணவு மூலமாக சேர்த்துக்கிறதா அதிகமாக வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு நீண்ட காலத்துக்கு பயனளிக்கும். அதே மாதிரி மது, புகை இது ரெண்டையும் நிறுத்தி ஆகணும். அதுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரக்கூடிய இந்த வீடியோ நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மது புகை பழக்கம் இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.